பாபர் மசூதி இடத்தை முஸ்லிம்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று இந்திய தௌஹித் ஜமாத் தலைவர் எஸ் எம் பாக்கர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாபர் மசூதி இடிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் குற்றவாளிகள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை என தெரிவித்தார். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது முஸ்லிம்களின் அடிப்படை உரிமைகள் மீதான தாக்குதல் என்று அவர் வர்ணித்தார். பாபர் மசூதி இடத்தை முஸ்லிம்களிடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அத்வானி உள்ளிட்ட 17 பேர் மீதான வழக்கை விரைந்து விசாரித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமான டிசம்பர் 6 சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய இடங்களில் உள்ள சர்வதேச விமான நிலையங்கள் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்துவது என்று இந்திய தௌஹித் ஜமாத் நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக எஸ் எம் பாக்கர் தெரிவித்தார். டிசம்பர் வருகின்ற டிசம்பர் 6 இந்திய தௌஹித் ஜமாத் 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை முற்றுகையிடுகிறது. தமிழகத்தில் உள்ள 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை முற்றுகையிடுகிறது. சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் 4 இடங்களில் முற்றுகையிடுகிறது. முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், அங்கே பாபரி பள்ளிவாசலை நீங்கள் கட்டித்தர வேண்டாம், முஸ்லிம்களும் ஒப்படைங்க இடத்த வழக்கை உடனடியாக முடிக்க வேண்டும். இத்தனை காலங்கள் நீடித்து கொண்டிருப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஜனநாயகம் நீர்த்து போய்விடும்.